الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله அல்லாஹுடைய மஸ்ஜிதில் ஒரு சில மாணவர்களோடு இணைந்து இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கினான். இதன் மூலமாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அதிகமான பிரயோஜனங்களையும் ஹைர்களையும் நலவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. பொதுவாக கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களுடைய ரப்பு, எங்களை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன், எங்களை ஒரு நாள் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹுடைய அடிமைகளாக அடியார்களாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக என்னுடைய எங்களுடைய ரப்பு அல்லாஹ் எங்களோடு அதிகமான இரக்கம் அன்பு பாசமுள்ளவனாக இருக்குகிறான். ஒரு தாயை விடவும் பல கோடி மடங்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அன்பையும் அந்த ரஹ்மத்தையும் இரக்கத்தையும் சொல்லும் பொழுது இன்னலில்லாஹி மிஅத்த ரஹ்மா, அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை இரக்கத்தை 100 பகுதிகளாக வகைப்படுத்தி அதில் ஒரு பகுதியைத்தான் இந்த மண்ணுக்கு அல்லாஹ் இறக்கினான். அதன் மூலமாக மனிதர்கள், மிருகங்கள், பறவையினங்கள், ஏனைய எல்லா படைப்புகளும் இரக்கம் காட்டிக்கொள்வது அந்த ஒரு பகுதியின் மூலமாகத்தான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் 99 ரஹ்மத்தை அருளை அவனுக்குள் வைத்திருக்கிறான். லியர்ஹமல் இபாத், எனக்கும் உங்களுக்கும் அன்பு காட்டுவதற்காக. அல்லாஹுடைய திருநாமங்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன், பாசமுள்ளவன், நேசமுள்ளவன் என்கிற திருநாமத்தை தான் நாம் அதிகமாக பார்க்குகிறோம். நாம் சூரா ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கும் பொழுது அதில் பிஸ்மில் சொல்லும் பொழுது அருளற்ற அருளாளன் என்று சொல்லுகிறோம், நிகரில்லா அன்புடையவன் என்று சொல்லுகிறோம். அதே வசனத்தை திரும்பவும் சொல்லுகிறோம், அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிறோம். இப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களோடு எங்களோடு அதிகம் அன்புள்ளவனாக இருக்குகிறான். பொதுவாக அடியார்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். என்னுடைய கண்ணை பாதுகாப்பதற்காக, என்னுடைய காதை பாதுகாப்பதற்காக, என்னுடைய உறுப்புகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் பாதுகாவலர்களை எனக்காக ஏற்பாடு செய்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தை, அன்பை குர்ஆனில் பல இடத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அதனுடைய விசால தன்மைகளை பற்றி அல்லாஹ் அதிகமாக பேசுகிறான். சில அடியார்களுக்கு சில சோதனைகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அன பிலல்லாஹ் மில்லில் அபீத்,
நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. வமா கான அல்லாஹு லியுஸ்லிமஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பொழுதும் அநியாயம் செய்யவில்லை. மாறாக சில சோதனைகள், சில நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்படுவது. வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யுஸ்லிமூன், அவர்களே தான் அவர்களுக்கு அநீதியை விளைவித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸுல் குதுசியில அல்லாஹ் எங்களோடு பேசும் பொழுது சொல்லுகிறான், நான் அநியாயம் செய்ததை எனக்கு ஹராமாக்கி விட்டேன். இன்னி ஹர்ரமுத்து துலும அலா நஃப்ஸி, அடுத்தவர்களுக்கு அநீதி செய்வதை, அநியாயம் செய்வதை அல்லாஹ் அவனுக்கு அவன் ஹராமாக்கி கொண்டிருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பிறருக்கு அநீதி செய்வதை நான் உங்களுக்கு மத்தியிலும் அதை ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறான். பொதுவாக கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அடியார்களாக எங்களோடு அதீகம் அதீகம் அன்பு, இரக்கம், கருணை, பாசம் உள்ளவனாக இருக்கிறான். பொதுவாக நாம் அல்லாஹ் எங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது அல்லாஹுடைய அன்புடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. பொதுவாக எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகள், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற பாக்கியங்கள், அருள்கள், நலவுகளை நாம் பார்க்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, அதை கணக்கெடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவைகளை உங்களால் கணக்கெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு உபகாரங்கள் செய்திருக்கிறான் அன்புடைய அடையாளமாக. அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் மனிதா உனக்காக நான் படைத்திருக்கிறேன். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லும் பொழுது, அத்துனியா, இந்த உலகம் அது எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமாக இருக்கலாம், இந்த பூமியாக இருக்கலாம், இந்த சூரியன் சந்திரனாக இருக்கலாம், அனைத்தும் மனிதனுக்காக, எனக்காக, எங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். நியமத்துகள் ஏராளமாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற உபகாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த கண்ணால் நாம் அழகாக பார்க்குகிறோம், இந்த செவியால் அழகாக கேட்குகிறோம், இந்த நாவால் அழகாக பேசுகிறோம், எத்தனையோ வகையான ஆரோக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏராளமான நியமத்துகளை தந்திருக்குகிறான். இதே போல அல்லாஹ் எங்களுக்கு மனைவியை, இதே போல கணவனை, இதே போல குழந்தைகளை, இப்படியாக பல பல நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆக விசேஷமான மிகப்பெரிய நியமத்தை தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற நியமத், இந்த இஸ்லாம், இந்த தீனுடைய நியமத். பொதுவாக அல்லாஹ் எங்களோடு இரக்கம் வைத்ததின் காரணமாகத்தான் இந்த எல்லா நியமத்துகளையும் தந்திருக்கிறான். எந்த நியமத்தை எடுத்துக்கொண்டாலும் அது அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட நியமத்துகள், பாக்கியங்கள். இது அல்லாஹ் எங்களோடு அன்பு வைத்ததுனால, இரக்கம் வைத்ததுனால, கருணை வைத்ததுனால தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறான். பொதுவாக இந்த நியமத்துகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நியமத்துகள் இருக்குகிறது, அந்த நியமத்துகளில் அதிகமானவர்கள், அதாவது அதை புரியாதவர்களாக, விளங்காதவர்களாக, அந்த நியமத்துடைய பாக்கியங்களை புரியாதவர்களாக இருக்குகிறார்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒரு நியமத்து தான் அஸ்ஸிஹா, ஆஃபியத்தாக நாம் வாழுகிறோம், ஆரோக்கியமாக வாழுகிறோம். இதே போல் ஓய்வு நேரங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் ஓய்வு நேரங்களை, ராகத்தான அந்த ஓய்வு நேரங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையிலேயே இந்த ஆரோக்கியம், இப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த ஓய்வு நேரங்கள், இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் அது 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 மட்டிட முடியாத, அளவு காட்ட முடியாத நியமத்துகள் அது. உண்மையிலேயே பொதுவாக கண்ணியமான சகோதரர்களே, இந்த நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்துவிட்டு, எங்களை அழகாக படைத்துவிட்டு, ஆதமுடைய மக்களை நான் கண்ணியமாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எங்கள்கிட்டிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குகிறான்? கண்ணியமானவர்களே, ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு உபகாரங்களை செய்து விட்டு அல்லாஹ் எங்கள்கிட்டிருந்து என்ன எதிர்பார்க்குகிறான்? இதுதான் ஒரு முக்கியமான விடை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்கள்கிட்டிருந்து எதிர்பார்ப்பது அவனுக்கு நாம் வழிபட்டு வாழ்வதை, அவனுடைய கட்டளையை எடுத்து நடப்பதை, அவனுக்கு பொருத்தமானவர்களாக நாம் உலகத்தில் வாழ்வதை அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான்.
கண்ணியமான சகோதரர்களே, இந்த எல்லா பாக்கியங்களையும் தந்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் உங்களுடைய ரப்பு, நான் தான் உங்களுடைய எஜமான், நீங்கள் எனக்கு வழிபட்டு வாழ்வதை நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்கிறேன். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. நான் உங்களுக்கு வாழ்க்கையை தந்ததனுடைய நோக்கம் என்ன? உங்களில் யார் நல்லவர்கள், நல்ல அமால்கள் செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்களாக வாழுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நியமத்துகளை எல்லாம் நாங்கள் பாவித்து விட்டு, இந்த நியமத்துகளை எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து வாழ்வதாக இருந்தால் அல்லாஹ் எங்களோடு கோபப்பட்டு விடுவான். உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், இந்த வரிசையில் நாம் பார்க்கும் பொழுது நாங்களும் முடியுமான அளவு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திக் கொண்டுதான் இருக்குகிறோம். அல்லாஹுவை முடியுமான அளவு அல்லாஹுவை தொழுகிறோம், அல்லாஹுவை ஜிக்ரு செய்கிறோம், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறோம், அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கைகளை நாம் வாழுகிறோம். அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கர்மங்களிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்து கொண்டும் இருக்குகிறோம். பாவங்கள் செய்யாமல் நாம் வாழுகிறோம். இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சில அடியார்களை பார்த்து உச்சி குளிர்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படியாக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், இன்னாருடைய மகன் இன்னாரை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், அவனுக்கு எனது பொருத்தம் கிடைத்து விட்டது, ஏ ஜுப்ரீலே நீங்களும் அவரை பொருந்திக் கொள்ளுங்கள். ஜுப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மலக்குமார்களிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பெயரை ஞாபகப்படுத்தி இன்னாருடைய மகன் இன்னாரை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன். ஏன்? அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக ஆகிவிட்டது. நன்றி உள்ள அடியார்களாக உலகத்தில் வாழுகிறார்கள், அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழுகிறார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் வாழும் பொழுது அவர்களை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். கண்ணியமானவர்களே, இதுதான் நாங்களும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அடைய வேண்டிய, எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. பொதுவாக நபிமார்களை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா நபிமார்களும் அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட்டார்கள், அல்லாஹுடைய அன்பை முழுமையாக அடைந்து கொண்டார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். இப்படியாக நபிமார்களுடைய அந்த தொடரை நாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஇதுபதல இப்ராஹிம ரப்பஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹுன். நாங்க இப்ராஹிம அலைஹிஸ்ஸலாத்த பல நிலைமையில சோதித்து பார்த்தோம், நியமத்துகளை கொடுத்து நாம் சோதித்து பார்த்தோம், சில கஷ்டங்களை கொடுத்து சோதித்து பார்த்தோம், எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மகனை அறுக்கும்படி சொன்னான், மகனை குர்பான் செய்யும்படி சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராகி விட்டார்கள், அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டார்கள். மனைவியை குழந்தைகளை பாலைவனத்தில் விடும்படி சொன்னான், அதற்கும் தயாராகினார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். இதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்படுகிறார்கள், வீசப்படும் பொழுது நெருப்பில் எரியப்படும் பொழுது அல்லாஹுவை அவர்கள் மறக்கவில்லை. என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் ஏன் எல்லா கருமங்களையும் அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்டுகிறேன். அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செயல்பாடுகள், வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். என்ன செய்கிறான் அல்லாஹ்? அந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், இன்றைய நாளில் கூட நாம் அதிகமாக மொழிய வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தையை தான். சோதனையான நேரத்தில் அல்லாஹுவை தவிர எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. ஒரு பயங்கரமான நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, ஜுவாலையிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பில் தூக்கி வீசப்பட போகிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வகீல், நான் இந்த விடயங்களை கருமங்களை பாரம் சாட்டப்படுபவர்களில் அல்லாஹ் மிக நல்லவன் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நெருப்பில்
வீசப்படுகிறார்கள். அல்லாஹ் நெருப்போடு பேசுகிறான், யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே என்னுடைய ஹலீல் வருகிறார், என்னுடைய ஹலீல் வருகிறார். ஏன்? அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அடியான உலகத்தில் வாழ்ந்தார். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை நேசிக்குகிறான். இப்ராஹிமுக்கு அல்லாஹ் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த பெயர் சொல்லி அழைக்குகிறான், ஹலீல் என்று சொல்லுகிறான். அந்த நெருப்பு அப்படியே சாந்தமாக குளிர்ச்சியானதாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹி ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹுடைய அன்புக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். அந்த கொடூரமான மிக மோசமான ஃபிரௌனுக்கு முன்னால அஞ்சவில்லை, தலை குனியவில்லை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹி ஸலாத்தோடு இருந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் ஃபிரௌனுடைய பிடிக்குள்ள மாட்டிக்கொண்டு விட்டோம் அல்லவா, ஃபிரௌன் எங்களை நெருங்கி விட்டான், ஃபிரௌன் எங்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பித்து விட்டான், முன்னால் கடல் எங்களுக்கு குறிக்கிடுகிறது, பின்னால் ஃபிரௌன் இருக்குகிறான். மூசா அலைஹி ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்குகிறான், என்னுடைய ரப்புடைய கட்டளைகளை நான் ஹயாத்தாக்கி இருக்குகிறேன், என்னுடைய ரப்புடைய அன்பை நான் அடைந்திருக்குகிறேன், அந்த ரப்புடைய அன்புக்கு தகுதியானவனாக நான் இருக்குகிறேன், என்னுடைய அல்லாஹ் என்னை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். என்ன சொன்னார்கள், இன்னமய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய அல்லாஹ் என்னோடு இருக்குகிறான், என்னுடைய அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, உங்களுடைய அசாவினால் இந்த கடலுக்கு அடிக்கும்படி கடல் 12 பாதைகளாக பிரிந்து விட்டது. மாஷா அல்லாஹ், மூசா அலைஹி ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதே போல அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள். இரவு நேரங்கள் அதிகமாக தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை 100க்கு 100 அதாவது அடிபணிந்து செயல்படுத்துவார்கள், அந்த கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், 2 கால்களும் வீங்கி விட்டது, தொழுது கொண்டு இருக்குகிறார்கள். தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குகிறார்கள், ஹத்தா தவர்ரமத் கதமாக், உங்க 2 கால்களும் வீங்கும் அளவுக்கா இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டபொழுது என்ன சொன்னார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறான், அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் ஆகக்கூடாதா, நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் என்னை ஆக்கிக் கொள்ளக்கூடாதா என்று அந்த வணக்க வழிபாடுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். பொதுவாக கண்ணியமான சகோதரர்களே, நாம் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது, எல்லா நபிமார்களும் அல்லாஹோடு அதிகம் நேசம் வைத்தார்கள், அதிகம் அன்பு வைத்தார்கள், அதிகம் கருணை வைத்தார்கள். சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் எடுத்துக் கொள்ளுங்கள், அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக இருக்கலாம், அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக இருக்கலாம், அது முக்கியமான சஹாபாக்களுடைய வரிசைகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை பார்த்து பொதுவாக பேசுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அந்த சஹாபாக்கள் அல்லாஹோடு அதிகம் அன்பு வைத்திருந்தார்கள், அதிகமான அன்பு. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று சொன்னால் 100க்கு 100 வழிபடுவார்கள், அது இரவிலாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம், அது வறுமையான நேரமாக இருக்கலாம், செல்வமான நேரமாக இருக்கலாம், அது எந்த நேரமாக இருந்தாலும் அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் என்ன சொன்னார்கள், நாங்கள் சமிஅனா வ அதஅனா, நாங்க கேட்கிறோம் வழிபடுகிறோம், நாங்க கேட்கிறோம் வழிபடுகிறோம். இதற்கு மாற்றமான பதில் சஹாபாக்கள் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ரொம்ப அதிகம் நேசித்தார்கள், அதிகம் நேசித்தார்கள். அங்கு சில சஹாபாக்களில் தவறு நடைபெறுகிறது, சில பிழைகள் நடைபெறுகிறது, பயப்படுகிறார்கள், அல்லாஹுடைய அன்பு என்னை விட்டு தூரமாகி விடுமோ, அல்லாஹ் என்னோடு கோபித்து விடுவானோ, அல்லாஹ் என்னை நரகத்தில் தள்ளி விடுவானோ என்ற அச்சம் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியிடத்தில் ஓடி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன்,
எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கவனத்தை வேறு பக்கமாக திருப்பின பொழுதும், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு குற்றவாளியாக ஆகிவிட்டேன், எனக்கு தௌபா கிடைக்க வேண்டும், எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும், ரப்புக்கு முன்னால் நான் ஒரு நல்லவனாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான அந்த அந்த ஹத்தை, அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகிறார்கள் சஹாபாக்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்கட்டிருந்த ஒரு அழகான பண்பு. பொதுவாக அந்த நல்லோர்கள், அவுலியாக்கள், நேசர்கள் என்று நாம் வர்ணிக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹ் அவர்களை எங்களை நேசித்தது போல அவர்களும் அல்லாஹுடைய நேசத்தை வலுப்படுத்தி கொண்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். நாம் தக்பீர் கட்டி சொல்லக்கூடிய அந்த வாசகம், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வணக்கம், என்னுடைய இபாதத்துகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் எங்களை நேசிக்குகிறான், நாங்கள் அல்லாஹுவை நேசிக்குகிறோம். நாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்குகிறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை நான் எதிர்பார்க்குகிறேன், உன்னுடைய அன்பை நான் எதிர்பார்க்குகிறேன், அல்லாஹ் என்னை நேசிக்குகிறான், நான் அவனை நேசிக்குகிறேன். கண்ணியமானவர்களே, அந்த ஃபிரௌனுடைய அந்த அந்த ஹாதிமா, அந்த மகளுடைய வேலைக்காரி, அந்த நெருப்புல அந்த கொதிக்கிற எண்ணெயில தூக்கி வீசப்படுற நேரம் தனது கஷ்டங்களை அவ யோசிக்கல, மாறாக அல்லாஹுடைய அன்பை யோசிக்குகிறார். இதே போலதான் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தும், ஃபிரௌனுடைய மனைவியை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், தரப அல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனும் ரஅத ஃபிரௌன், நல்லோர்கள் ஈமான்தாரிகளுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ்வோடு அன்பு வைக்குகிறார். ஃபிரௌனுடைய மாளிகையில ஃபிரௌனுடைய அந்த தாம்பிகமான வாழ்க்கைக்குள்ள வாழக்கூடிய பெண்மணி அல்லாஹ்வே விரும்புகிறாள், அல்லாஹ்வே நேசிக்குகிறாள். அவள் என்ன துவா கேட்கிறாள், ரப்பிபினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் உனக்கு அருகாமையில் எனக்கு ஒரு வீடு கட்டுவாயாக, எனக்கு ஒரு வீட்டை தருவாயாக. அல்லாஹோடு முனாஜாத்து செய்கிறாள், அல்லாஹோடைய அன்பை தனக்குள் உருவாக்கி கொண்டு அல்லாஹோடு பேசுகிறாள். அல்லாஹ் அந்த வீட்டை அவனுக்கு சமீபத்தில் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் கட்டி விடுகிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, இதுதான் அந்த நல்லோர்கள் அல்லாஹுவை அடைந்த வழிகளை நாம் பார்க்குகிறோம். பொதுவாக இன்று நாம் எங்களை யோசிக்க வேண்டும், எங்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லுகிறான், ஓமினன் நாசி மையபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப், மனிதர்கள் சிறர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ஓரமாக இருந்து அல்லாஹுவை அவர்கள் வணங்குகிறார்கள், பூர்த்தியான நம்பிக்கை இல்லாதவர்களாக, இஸ்லாத்துக்குள்ள தீனுக்குள்ள தன்னை முழுமையாக நுழைய வைக்காதவர்களாக அல்லாஹுவை வணங்குகிறார்கள். ஒமினன் நாசி மையபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப், அவர்கள் தீனுக்குள்ள முழுமையாக தன்னை நுழைய வைத்துக் கொள்ளாம ஓரமாக இருந்து அவர்கள் அல்லாஹுவை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு அதாவது இலகுவான வசதி வந்த பொழுது அல்லாஹுவை அவர்கள் தொழுவார்கள், வணங்குவார்கள், அல்லாஹுவை திக்ரு செய்வார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக தன்னை தீனுக்குள் நுழைய வைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி இவர்கள் ஃபைன் அஸாபஹு கைரு நித்தும அன்னபி, இப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது நல்ல விடயங்கள் நடந்தால், நல்ல விடயங்கள் அவர்களுக்கு நடக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அந்த கட்டளைகளையும் அவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாக அவர்கள் எடுத்து நடக்க தயாராகிறார்கள். திரும்ப சொல்லுகிறான், அசாபத்துஹு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதி, ஒரு ஷர் ஏற்பட்ட பொழுது பழைய நிலைமைக்கு மாறிவிடுகிறார்கள், பழைய நிலைமைக்கு அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி ஓரமாகி விடுகிறார்கள். அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகிறான், அவர்களுடைய உலகமும் நஷ்டமாகி விட்டது, அவர்களுடைய ஆகிரமும் நஷ்டமாகி விட்டது. ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ,
ஹசிர துன்யா வல் ஆகிரா இருக்குகிறது, ரொம்ப பாரமாக இருக்குகிறது. எங்களுடைய உரிமைகளுக்கெல்லாம் தடைகளை விதிக்க, தடைகளை ஏற்படுத்த திட்டம் தீட்டுகிறார்கள். எங்களுக்கு எதிராக பலவிதமான செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் அங்கு நடைபெறுகிறது. என்றாலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எப்பொழுது நாம் பொறுமையாக இருப்போமோ, எப்பொழுது நாம் அமைதியாக இருப்போமோ, எங்களுடைய துவாக்களை எப்பொழுது அதிகரிப்போமோ, அல்லாஹோடு அதிகம் தொடர்புள்ளவர்களாக நாம் எப்பொழுது எங்களை ஆக்கிக் கொள்வோமோ, அப்பொழுது அல்லாஹ் எங்களோடு இணைந்து கொள்வான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எங்களோட கருமங்களை எல்லாம் வெற்றி உள்ளதாக, ஹைர் உள்ளதாக, நலவுள்ளதாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, பொதுவாக நாம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டுமானால், நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களால் சில தவறுகள் நடந்திருக்கலாம், சில பாவங்கள் நடந்திருக்கலாம், சில குற்றங்கள் நடந்திருக்கலாம், சில குறைகள் நடந்திருக்கலாம். நாம் இவைகளுக்கு மத்தியில் நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், தௌபாவை அதிகரிக்க வேண்டும், இஸ்திகஃபாரை அதிகரிக்க வேண்டும். நாம் பாவம் செய்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். எங்கள்கிட்டிருந்து சில பாவங்கள் வானத்தி பக்கம் போகும் பொழுது அல்லாஹ் என்னோட செயல்பாடுகளை கண்டு கோபப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்காக, நான் இவ்வளவெல்லாம் நியமத்துகளை இந்த மனிதனுக்கு கொடுத்தும் இந்த மனிதன் பாவம் செய்கிறானா, இந்த மனிதன் தவறாக நடக்கிறானா, இந்த மனிதன் பிழையான முறையில் சிந்திக்கிறானா என்று அல்லாஹ் கோபப்பட்டிருக்கலாம். இதனால கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக எங்களோட தவறுகளை புரிந்து அல்லாஹுவை நாம் எப்படி நெருங்கணும் என்கிற அந்த முறையைத்தான் நான் உலகத்தில் கையாள வேண்டும். இதுக்கு ஒரு அழகான ஒரு வழி என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு நன்மையான கர்மங்களை செய்து நெருங்குவது போல, இஸ்திகஃபார் செய்து மன்னிப்பு கேட்டு. உதாரணத்துக்காக, அன்று அந்த மீன் உடைய அந்த சஹாபி, அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கி கொள்ளுகிறது. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கோபப்படுகிறான். அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை ஏற்படுகிறது, மீன் அவர்களை விழுங்கி கொண்டு விட்டது. இப்பொழுது புரிகிறார்கள், அல்லாஹுக்கு நான் ரொம்பவும் நேசமான ஒரு அடியானாக இருந்த பொழுதும் என்னால் ஏற்பட்ட ஒரு பிழையினால் எனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது. அவர்கள் உடனடியாக தன்னை மாற்றிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லா அந்த் சுப்ஹானக் இன்னி குந்து மினல் லாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நீ மகத்துவமானவன், நான் உன்னுடைய அடிமை, நான் ஒரு அநியாயக்காரனாக இருக்குகிறேன். இன்னி குந்து மினல் லாலிமீன், நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர வேறு ரப்பு எனக்கு இல்லவே இல்லை. உன்னைத்தான் நான் நம்புகிறேன், உன்னிடத்துல தான் நான் ஒதுங்குகிறேன், உன்னிடத்துல தான் நான் வந்து சேரப்போகிறேன். நீ சுபஹானக், நீ தூய்மையானவன், என்னை மன்னித்துக் கோயா அல்லாஹ், நான் ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நெருங்கின பொழுது அல்லாஹ் அந்த அந்த துவாவுக்கு, அந்த திக்ருக்கு, அந்த இஸ்திகஃபாருக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். இதே போலதான் நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறான், எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான், நான் இப்பொழுது அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது? ஓஹோ, நான் தவறு செய்து விட்டேனா, பிழையாக நடந்து விட்டேனா, என்னுடைய ரப்பு ஒரு பொழுதும் என்ன கோபிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், நிறையும் அளவுக்கு, வானம் முட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்தாலும் நான் உன் பாவத்தை மன்னிப்பேன். நீ எனக்கிட்ட எப்பொழுது இஸ்திகஃபார் செய்வாயோ, எனக்கிட்ட எப்பொழுது பாவம் மன்னிப்பு கேட்பாயோ, நான் உன் பாவத்தை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவன் நெருங்கிறத தவிர வேறொரு வழி எங்களுக்கு இல்லவே இல்லை. நிச்சயமாக முழு உலகம் அல்லாஹுடைய கையில, ஆட்சியாளர்களுக்கு மேலால் ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். எங்களை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ், இன்று எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்குகிறார்களா, நிச்சயமாக ஒரு ஹைரை அல்லாஹ் வைத்திருப்பான். நான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக சொல்லுகிறேன், இன்று முழு உலகத்திலும் எரிக்கப்படக்கூடியவர்களுக்காக துவா செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சோதனை
எனது தகப்பனுக்கு, எனது தாய்க்கு, எனது மனைவிக்கு, எனது குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விட்டது என்றாலும் முழு உலகமும் அவர்களுக்காக துவா கேட்கிறது, அவர்களுக்காக வேண்டி இஸ்திகஃபார் செய்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒன்று இருந்தாலும் அதில் அல்லாஹ் எத்தனையோ ஹைர்களை வைத்திருப்பான். சில நேரம் இந்த கஷ்டம் எங்கள் உள்ளங்கள் வருந்தக்கூடிய இந்த நிலைமைக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வெளிச்சத்தை இந்த மண்ணுக்கு அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த நாட்டில் அல்லாஹ் ஒரு ஹைரை உண்டாக்க போதுமானவன். இந்த இஸ்லாத்துடைய நிலைமைகள் இந்த மண்ணில் ஹைராகுவதற்கு, சிறப்பாகுவதற்கு அல்லாஹ் எத்தனையோ வழிகளை திறப்பதற்கு காத்திருக்கிறான். இந்த தியாக உணர்வுகளுக்கு பின்னால், இந்த கஷ்டங்களுக்கு பின்னால், இந்த துவாக்களுக்கு பின்னால், இந்த இஸ்திகபார்களுக்கு பின்னால், இந்த கண்ணீருக்கு பின்னால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரு ஈடத்தை தரப்போகிறான், சந்தேகம் இல்லை. இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், நாம் நோன்பு பிடிப்போம், இஸ்திகபார்கள் செய்வோம், மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்வை நெருங்குறதை தவிர வேறு வழி இல்லவே இல்லை. அல்லாஹ்வோட நெருங்குறதை தவிர வேறொரு வழி இல்லவே இல்லை. எனவே அல்ஹம்துலில்லாஹ் பலர் பலவிதமான சோதனைகள், நெருக்கடிக்கு மத்தியில் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், போதிய வசதி இல்லாமல், சில பகுதிகள் அதாவது லாக்டவுன் பண்ணப்பட்ட நிலைமையில பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குகிறது. எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். என்னுடைய ரப்பு அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடிய எல்லாரை விடவும் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன் அல்லாஹ். ஒரு பொழுதும் எங்களோட துவாவை வீணாக்க மாட்டான். எங்களோட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு முடிவை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ஒரு அழகான பதிலை வைத்திருக்கிறான், ஒரு அழகான ஒரு ஹைரை வைத்திருக்கிறான். எனவே நாம் இப்பொழுதும் இந்த இஸ்லாத்துடைய வரம்புக்குள்ள தான் செயல்பட வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். நான் வினயமாக இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன், முடியுமான அளவு பாவம் நன்மையான கர்மங்களை செய்வதற்கு நீங்க முற்படுங்கோ, அதிகமாக இஸ்திகஃபார்கள் செய்யுங்கோ. இந்த சந்தர்ப்பத்தில் என் மனதில் ஒன்று வருகிறது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தைகளை தான் நாங்க அதிகமாக சொல்லணும். ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த, அது ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா அந்த, அதாவது இப்படிப்பட்ட ஜிக்ருகள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை, நான் அவனின் பக்கமே என்ற எல்லா கர்மங்களையும் முறைப்பாடு செய்கிறேன். அந்த அல்லாஹ் அரிசுடைய ரப்பாக இருக்குகிறான். இந்த ஜிக்ருகளை எல்லாம் செய்யும் பொழுது முழுமையான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் ஒவ்வொருவர்கள்ட்டையும் வேண்டிக் கொள்வது, நாளை தினம் திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பதோடு நீங்க உங்களோட நாவில் இன்ஷா அல்லாஹ் அழகான தீர்மானத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். எந்த தீர்மானம் கிடைத்தாலும் நாங்க பொருந்திக் கொள்வோம். நாம் அல்லாஹ்விடத்தில் தான் முறைப்பாடு செய்தோம். தீர்மானிக்க கூடியவன் அல்லாஹ். ஃபைன்னக தக்மி ஃபலா யுக்லா அலைக், அல்லாஹ் தான் உலகத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு எதிராக யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. எந்த தீர்ப்பு வருகிறதோ அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக நாம் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய முடிவாக ஏற்றுக்கொள்வோம். அது கஷ்டமாக இருக்கலாம், அது எங்களுக்கு இலாபமாக இருக்கலாம், மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் அதை பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய கலாவை, அல்லாஹ்வுடைய முடிவை நாம் பொருந்திக் கொள்வோம். துவாக்களை நாம் அதிகரிப்போம், ரப்பு கிட்ட கெஞ்சுவோம், அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு ஒரு மாவா இல்லவே இல்லை, வேறு எந்த ஒரு ஏற்பாடும் அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு இல்லவே இல்லை. இதனால் நாம் எங்களுக்கு ஒரே ஒரு சாதனம், ரப்பிடத்தில் துவா கேட்பதும் கையேந்துவதும். இதனால் இந்த ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை நீங்க ஆயிரக்கணக்கு, 2000, 3000, 4000, அதாவது அது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு சொல்லணுமா என்ற அளவுக்கு கஷ்டம் ஏற்படுவோம், அந்த அளவுக்கு நாம் இந்த ஜிக்ருகளை அதிகமாக சொல்லுவோம். அதாவது இந்த ஜிக்ருகளை ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இதுதான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிடல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நீங்க அடுத்ததாக பாவங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கோ, பாவம் செய்ய வானம், அல்லாஹுக்கு வெறுப்பான வாழ்க்கைகளை நீங்க வாழ வானம். கண்களால, காதுகளால, நாவுகளால, உறுப்புகளால, செயல்பாடுகளால் பாவம் செய்யாம உங்களை பாதுகாத்து
பார்த்துக் கொள்ளுங்கோ. அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த zikrகள், கலிமாக்கள், இஸ்திகஃபார்கள் அதிகமாக அதிகமாக செய்து வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ. இதே போல இன்ஷா அல்லாஹ் நாம இந்த இந்த நல்ல விடயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்தவர்களையும் அல்லாஹ்வுட பக்கம் திசை திருப்பற முயற்சியை செய்யுங்கோ. இதுதான் நாம செய்யக்கூடிய ஆகப்பெரிய தஅவா. நாம் எங்க தம்பியாக இருக்கலாம், என்னுடைய நானாவாக இருக்கலாம், என்னுடைய தகப்பனாக இருக்கலாம், என்னுடைய குழந்தையாக இருக்கலாம், என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம். நாம் அவர்களோடு பேசி கதைத்து அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்போனும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தின் பக்கம் திருப்போனும், அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியின் பக்கம் அவர்களை நாம் சேர்த்து விடுவோம். இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய முயற்சி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்திகஃபார் செய்து கொள்ளுங்கோ. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل 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 الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد نبي الأمي وعلى آله وصحبه والساكين ويا راهم المساكين ويا أرحم الراحمين ويا أرحم الراحمين يا من بيده ملكوت كل شيء يا من بيده ملكوت كل شيء إنك تقدر ولا نقدر تعلم ولا نعلم إنك أنت علام الغيوب إنك على كل شيء قدير إنك على كل شيء قدير اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا غفور يا ودود يا غفور يا ودود يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام ربنا 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 ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا غفور يا ودود يا ذا الجلال والإكرام اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها وإنك تعلم غيوبنا فاسترها وإنك تعلم حوائجنا فاقضها يا قاضي الحاجات فاقضها يا قاضي الحاجات اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها اللهم إن رحمتك أوسع من ذنوبنا اللهم إن رحمتك أوسع من ذنوبنا فاغفر لنا وارحمنا فاغفر لنا وارحمنا يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين اللهم إن قلوبنا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا وإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل
اللهم انا نسالك موجبات رحمتك اللهم انا نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والغنيمه من كل بر والسلامة من كل إثم ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا هما إلا فرجته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا مريضا الا شفيتا ولا حاجه هي لك رضا الا قضيتها ويسرتها يا ارحم الراحمين ويسرتها يا ارحم الراحمين اللهم انا نسالك رضوانك والجنه ونعوذ بك من سخطك والنار ونعوذ بك من غلبك والنار ونعوذ بك من غلبك والنار اللهم انا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء وشماتة الأعداء اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك برحمتك عز الإسلام والمسلمين اللهم عز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وأذل الشرك والمشركين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الكافرين يا الله அன்புள்ளவனே இரக்கமுள்ள நாயனே கிருபையுள்ளவனே தூய்மையானவனே பரிசுத்தமானவனே உன்னின் பக்கமாக நாம் கைகளேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய ரிலாவை உன்னுடைய பொருத்தத்தை நூத்துக்கு நூறு எங்களுக்கு நசீபாக்குவாயாக யாழ்லா உன்னுடைய ரிலாவை பொருத்தத்தை விட்டு எங்களை யாரையும் தூரமாக்கி விடாதே யாழ்லா நாங்களும் உன்னுடைய அடிமைகள் யாழ்லா நீதான் எங்களை படைத்த ரப்பு யாழ்லா நீதான் எங்களை பராமரிக்கக்கூடிய ரப்பு யாழ்லா நீதான் எங்களை பாதுகாக்கக்கூடிய ரப்பு யாழ்லா உன்னை தவிர வேறு நாயனைகளுக்கு யாரும் இல்லையாழ்லா உன்னை தவிர வேறு நாயனைகளுக்கு யாரும் இல்லையாழ்லா فليسرنا رب سواك فيرجى وليسرنا رب سواك فيدعى ஆதர வைக்கப்படுவதற்கு அழைக்கப்படுவதற்கு உன்னை தவிர தகுதியான நாயன் யாரும் இல்லையா அல்லாஹ் உன்னையே ஆதர வைக்கிறோம் யா அல்லாஹ் உன்னின் பக்கமே கைகள் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ் ரப்பே நாங்கள் அதிகமான பாவங்களை செய்து விட்டோம் யாழ்லா அதிகமான தவறுகளை செய்து விட்டோம் யாழ்லா அதிகமான குற்றம் குறைகளை எல்லாம் செய்து விட்டோம் யாழ்லா ரப்பே நீ எங்களை மன்னித்துக்கோ யாழ்லா யாழ்லா எங்களோட பாவங்கள் அதிகமாகி விட்டது யாழ்லா பூமியிலிருந்து யாழ்லா நலவுகள் உன்னின் பக்கமாக யாழ்லா வருவதை விட தீமைகளும் பாவங்களும் உன்னின் பக்கமாக அதிகம் வரத் தொடங்கி விட்டது யாழ்லா இதனால தான் எங்களை நீ எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறாயா அல்லாஹ் எங்கட கண்களால எங்கட காதுகளால நாவுகளால உறுப்புகளால செயல்பாடுகளால எங்கட குடுக்கல் வாங்கல்களால எங்களையா அல்லாஹ் எல்லா நிலைமைகளாலும் உனக்கு மாற்றம் செய்து விட்டோம் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறாயா அல்லாஹ் நீ எங்களோடு எவ்வளவு அதிகம் அன்புள்ளவனாக இருக்கிறாயா அல்லாஹ் எங்களை நீ ரொம்ப கண்ணியமாக இந்த உலகத்துல வல்ல வைத்தாயா அல்லாஹ் அழகான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்தாயா அழகான பார்வைய அழகான செவிய அழகான நாவ அழகான உறுப்புகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாயா எவ்வளவு நேமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா நீ எங்களுக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறாயா நாங்களும் நன்றி கெட்டு அடியார்களாக ஆகிவிட்டோம் யாழ்லா அல்லா எங்களால நலவுகள் நடப்பதை விட பாவங்கள் அதிகமாகிவிட்டது யாழ்லா அல்லா எங்களோட தொழுகைகளும் அது ஒரு பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது யாழ்லா எங்களோட குர்ஆன் திலாவத்துகளும் எங்களோட ஜிக்ருகளும்
இஸ்திகஃபாரிகளும் அது பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு நூர் வெளிச்சம் பிரகாசம் இல்லாத இபாதத்துகளாக ஆகிவிட்டது. யா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை மன்னித்து போயா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க ஹைரான காலத்திற்கு ரொம்ப தூரமான காலத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்க நபிய கண்ணால காணல. யா அல்லாஹ், வகை இறங்குறத கண்ணால பார்க்கலையா, அந்த சஹாபாக்களை கண்ணால பார்க்கலையா அல்லாஹ், அந்த தாபியங்களை தபோ தாபியங்களை கண்ணால பார்க்கலையா அல்லாஹ். ரொம்பவும் தூரமான காலத்துல நாம் இருக்கிறோம் யா அல்லாஹ். பித்னாக்கள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். சோதனைகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். அப்படி இந்த காலத்தில் இருந்து கொண்டும் உன்னை ஒரு அளவு நாங்கள் இபாதத்துக்கு செய்கிறோம் யா அல்லாஹ். உன்னை ஓரளவு தொழுகிறோம் யா அல்லாஹ். உன்னை ஓரளவு இஸ்திகஃபார்கள் செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட சின்ன இந்த வணக்கங்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். எங்களோட சின்ன இந்த இபாதத்துகளை கபூல் செய்து போ யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் செய்கிற தவறுகளையும் தப்புகளையும் குற்றங்களையும் குறைகளையும் நீ மன்னித்து மறைத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், நாங்கள் தவறுகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், உண்மையிலேயே பிழையாக நடந்து விட்டோம் யா அல்லாஹ், அதிகமான குற்றங்களை புரிந்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க எங்களை முஹாசபா செய்யும் பொழுது, எங்களை ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது அதிகமான தவறுகள் எங்களால நடந்திருக்குகிறது யா அல்லாஹ். இந்த உம்மத்து சார்பாக உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ், ஒவ்வொரு முஃமினான ஆணையும் பெண்ணையும் மன்னித்து போ யா அல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணையும் பெண்ணையும் மன்னித்து போ யா அல்லாஹ். இஸ்லாத்துல வாழுகிறோம் யா அல்லாஹ், முஸ்லிமாக வாழுகிறோம் யா அல்லாஹ், தவறான பிழையான விடயங்களில் ஈடுபடுகிறோம் யா அல்லாஹ், உனக்கு வெறுப்பான கர்மங்களை எல்லாம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா முஸ்லிம்களையும் மன்னித்து போயா அல்லாஹ், எல்லா முஸ்லிம்களையும் மன்னித்து போயா அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால் நாங்க யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பது யா அல்லாஹ். தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். நாங்க செய்த தவறின் காரணமாக நீ எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க செய்த பிழையினால் எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். சோதனையான ஒரு காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யாருக்கிட்ட நாங்க ஒதுங்கோணும் என்று தெரியாம தடமாறுகிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு ரப் எங்களுக்கு இல்லவே இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க நெசிக்கப்படுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க சோதிக்கப்படுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு ரப் எங்களுக்கு இல்லவே இல்லை யா அல்லாஹ். நாங்க செய்த பிழையினாலதான் தவறின் காரணமாகத்தான் எங்களை சோதிக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க உனக்கிட்ட மண்டாடி கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்க செய்த பிழைகள் எல்லாம் நீ மன்னித்து போ யா அல்லாஹ். நாங்க செய்த பிழைகளை வைத்து எங்களை தண்டித்து விடாத யா அல்லாஹ், எங்களை கஷ்டப்படுத்தி விடாத யா அல்லாஹ். ரப்பனா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்த லனா. எங்களால சுமக்க முடியாத சோதனைகளை தந்து விடாத யா அல்லாஹ். எங்களால சுமந்து கொள்ள முடியாத கஷ்டங்களை தந்து விடாத யா அல்லாஹ். அல்லாஹ், இந்த ஜனாசாக்களை எரிப்பது எங்களால தாங்கிக் கொள்ளே இயலாது. அல்லாஹ், இந்த ஜனாசாக்களை அல்லாஹ் தீக்கிரை ஆக்குவது எங்களால தாங்கிக் கொள்ளே இயலாது. ஜனாசாக்களை சாம்பலாக ஆக்குவது எங்களால தாங்கிக் கொள்ளே இயலாது. இப்படியான நெருக்கடியான சோதனையான காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய மதரசாக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு எதிராக பேசுகிறார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய மக்தபுகளுக்கு எதிராக பேசுகிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே, நாங்கள் எந்த ஒரு அநியாயமும் யாருக்கும் செய்யவில்லை யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு முயற்சிக்குகிறோம் யா அல்லாஹ். ரப்பே, நீ எங்களை சோதித்து விடாத யா அல்லாஹ். எங்களோட மதரசாக்களை யா அல்லாஹ் பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்களோட ஜனாசாக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். கண்ணியமான முறையில எங்களுக்கு அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில ஜனாசாக்களை அழகான முறையில் நல்லடக்கம் செய்யணும் என்று விரும்புகிறோம் யா அல்லாஹ். அப்படியான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து விடுவாயாக யா அல்லாஹ். அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தந்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் தருவதனால யா அல்லாஹ், காபிர்கள் எங்களுக்கு எதிராக கொதித்து எழும்புவதிலிருந்து அவர்களுடைய உள்ளங்களை நீ அமைதி உண்டாக்கிடையா அல்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் ஒரு அமைதி உண்டாக்கிடையா அல்லாஹ். நீ மாலிக்குள் மூழ்கியா அல்லாஹ், உனக்கு எதையும் சாதிக்க முடியும் யா அல்லாஹ். நாங்க உனக்கிட்ட கைகள் ஏந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ், கைகள் ஏந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ், கைகள் ஏந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ்.
அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன் யாழ்லா, அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன் யாழ்லா, அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன் யாழ்லா. நாங்கள் உனக்கிட்டேயே முறப்பாடு செய்கிறோம் யாழ்லா. ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், நீ எங்களுக்கு போதுமானவன் யாழ்லா. உனக்கிட்டேயே நாங்கள் எங்களை விடயங்களை எல்லாம் கருமங்களை எல்லாம் முறைப்பாடு செய்கிறோம் யாழ்லா. உன்னிடத்திலேயே எங்கட கருமங்களை எல்லாம் முறைப்பாடு செய்கிறோம் யாழ்லா. உன்னிடத்திலேயே நாம கண்ணீர் படுத்தி கேட்கிறோம் யாழ்லா. ரப்பே, எங்களுக்கு ஹைரான முடிவுகள் எங்களுக்கு தந்து விடுவாயாக யாழ்லா. ரப்பே, திரும்ப திரும்ப கேட்கிறோம் யாழ்லா, நாங்கள் செய்த பாவத்தால் எங்களை சோதித்து விடாதே யாழ்லா, நாங்கள் செய்த பாவத்தால் எங்களை சோதித்து விடாதே யாழ்லா, நாங்கள் செய்த குற்றங்களால எங்களை தண்டித்து விடாதே யாழ்லா, எங்களுக்கு பொறுக்க முடியாத கஷ்டங்களை தந்து விடாதே யாழ்லா. ரப்பே, எங்களை பொருந்திக்கோ யாழ்லா, எங்களை பொருந்திக்கோ யாழ்லா. இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களை பொருந்திக்கோ யாழ்லா, முழு உலக மக்களையும் பொருந்திக்கோ யாழ்லா, முழு உலக மக்களையும் பொருந்திக்கோ யாழ்லா. பயங்கரமான ஒரு வைரஸ் இந்த கொரோனா முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது யாழ்லா. நாங்கள் நம்புகிறோம் யாழ்லா, நாங்கள் நம்புகிறோம் யாழ்லா, இது உன்னாலதான் இதை நீக்க முடியும் யாழ்லா. எங்கட பாவத்தால வந்த சோதனையாழ்லா, இதை நீக்கக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்குகிறது யாழ்லா. உலகத்துக்கு ஏற்பட்ட சோதனைகளை இல்லாமலாக்கக்கூடிய ரப்பு நீ ஒருவனே தான் யாழ்லா. எல்லா வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலிக்கிற ரப்பு நீ தான் யாழ்லா. யாழ்லா, சோதனைகளை நீக்கக்கூடிய ரப்பு நீ தான் யாழ்லா. நோய் நொம்பலங்களிலிருந்து சுகத்தை தரக்கூடிய ரப்பு நீ தான் யாழ்லா. யாழ்லா, இந்த சோதனையுடைய வடிவங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ள இயலாமல் இருக்குகிறது யாழ்லா. யாழ்லா, எங்களுடைய காபத்துல்லா மூடப்பட்டிருக்கிறது யாழ்லா. ஒரு சிலர்கள் தவாப் செய்கிற காட்சிகளை பார்க்கிறோம் யாழ்லா. எங்களுடைய மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருக்கிறது யாழ்லா. ஒரு சில மஸ்ஜிதுகளில் குறிப்பிட்ட நபர்கள் தொழுகிறார்கள் யாழ்லா. எங்களுடைய மதரசாக்கள் மக்தபுகள் இவைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது யாழ்லா. ரப்பே, இந்த நோயின் காரணமாக யாழ்லா, இந்த வைரஸின் காரணமாக யாழ்லா. ரப்பே, யாழ்லா, யாழ்லா, எவ்வளவு காலத்துக்கு நீ எங்களை சோதிக்க போகிறாய் யாழ்லா? யாழ்லா, ஒரு வருடமாகிவிட்டது யாழ்லா, ஒரு வருடமாகிவிட்டது யாழ்லா. இந்த பபாவை, இந்த பலாயை உலகத்தை மட்டும் நீக்கி விடுவாயாக யாழ்லா. நாங்கள் எல்லாரும் உனக்கிட்ட கெஞ்சி கேட்கிறோம் யாழ்லா. இந்த உலகத்துக்கு ஒரு ஈஜெட்டத்தை தந்து விடுவாயாக யாழ்லா. நாங்கள் செய்த பாவத்தை இல்லாமலா மன்னித்து போயாழ்லா. இந்த பயங்கரமான சோதனை உலகத்தை விட்டு நீக்கி விடுவாயாக யாழ்லா. இந்த பயங்கரமான சோதனை உலகத்தை விட்டு நீக்கி விடுவாயாக யாழ்லா. யாழ்லா, யாழ்லா, உன்னை தவிர வேறு ரப் எங்களுக்கு இல்லவே இல்லை யாழ்லா. யாராலும் இந்த சோதனையை நீக்க முடியாது யாழ்லா. இந்த வைரஸை இல்லாமலாக்க முடியாது யாழ்லா. இந்த கொரோனாவை யாருக்கும் ஒழிக்க முடியாது யாழ்லா. உன்னை தவிர யாழ்லா உனக்கு முடியும் யாழ்லா. நீ எல்லா சக்திகளை விட மிகைத்த சக்தி உள்ளவனாக இருக்கிறாய் யாழ்லா. உனக்கிட்டேயே மண்டாடி கேட்கிறோம் யாழ்லா. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யாழ்லா, ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கிறியாழ்லா, ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கிறியாழ்லா, ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கிறியாழ்லா, முழுமையான சுகத்தை உண்டாக்கிறியாழ்லா. எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த மக்களுடைய உள்ளங்கள் எங்களை பற்றி இரக்கத்தை போட்டுடியாழ்லா, எங்களை பற்றி அன்பை போட்டுடியாழ்லா, எங்களை பற்றிய கசப்பான உணர்வுகளை அந்த உள்ளங்கள் இல்லாமல் ஆக்கிடியாழ்லா. அந்த உள்ளங்கள்ல சந்தோஷமான நல்ல நல்ல உணர்வுகள் அந்த உள்ளங்கள் ஏற்படுத்துவாயாக யாழ்லா. நீ எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய அரசாங்கத்தை தந்து விடுவாயாக யாழ்லா. அதிகாரிகளுடைய உள்ளங்கள்ல எங்களை பற்றியான இரக்கத்தை போட்டுடியாழ்லா. நீதான் மாணிக்கல் மூழ்கியாழ்லா. அரசனுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி நல்லெண்ணத்தை போட்டுடியாழ்லா. அதிகாரிகளுடைய உள்ளங்கள் எங்களை பற்றி நல்லெண்ணத்தை போட்டுடியாழ்லா. ரப்பே, நாங்க உனக்கு தவறு செய்து விட்டோம் யாழ்லா. அதனாலதான் எங்களை பற்றிய தப்பான எண்ணங்கள் அந்த உள்ளங்கள்ல வந்து விட்டது யாழ்லா. ரப்பே, உனக்கிட்ட மண்டாடி கேட்கிறோம் யாழ்லா. ரப்பே, எங்களை மன்னித்து போயாழ்லா. ஹைரான முடிவுகளை இந்த பூமிக்கு நீ தரணும் எதிர்பார்க்கிறோம் யாழ்லா. கெஞ்சி கேட்கிறோம் யாழ்லா. நாங்க எல்லாருமாக யாழ்லா இந்த நாட்டில் கைகளேந்தி உனக்கிட்ட கைகளேந்தி கேட்கிறோம் யாழ்லா. பெண்களும் ஆண்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் வயோதிபர்களும் ஒன்றாக இணைந்து கேட்கிறோம் யாழ்லா. ஆங்காங்கே இருந்து வீடுகளுக்கு உண்டு கொண்டு உனக்கிட்ட கைகளேந்தி கேட்கிறோம் யாழ்லா. ரப்பே, எங்களை கைவிட்டு விடாதே யாழ்லா. எங்களை விடயங்களை கை நலவு செய்து விடாதே யாழ்லா. உனக்கிட்ட கயிறுகளை கேட்கிறோம் யாழ்லா. ரப்பே ரஹ்மானே யாழ்லா, உனக்கு பொருத்தமானவர்களாக வாழணும் யாழ்லா. அதே நிலைமையில மரணிக்கோணும் யாழ்லா. உனக்கு விருப்பமானவர்களாக வாழணும் யாழ்லா. அதே நிலைமையில மரணிக்கோணும் யாழ்லா. நல்ல கருமங்கள்ல ஆசை ஆர்வத்து உள்ளத்துக்கு தந்துடு யாழ்லா. நல்ல கருமங்கள்ல போட்டி போடக்கூடிய தன்மையை தந்துடு யாழ்லா. பாவமான சிந்தனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா.
பாவமான உணர்வுகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லா. நன்மையான கருமங்கள் ஆசையத்தாயா அல்லா. பாவமான கருமங்கள்ல வெறுப்பு உண்டாக்கிறியா அல்லா. கல்புகளுக்கு சொந்தக்காரனே யா முசர்ரிஃபுல் குலூப் யா முக்கல்லிபுல் குலூப். கல்புகளை திருப்பக்கூடிய ரப்பே, கல்புகளை யா அல்லா திசை திருப்பக்கூடிய ரப்பே, கல்புகளுக்கு சொந்தக்காரனே யா அல்லா. எங்கட கல்புகள்ல பாவக்கூடிய வெறுப்பு உண்டாக்கிறியா அல்லா. நன்மையான கருமங்கள் ஆசையை தந்திரியா அல்லா. உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக எங்களை ஏற்றுக்கோயா அல்லா. உன்னுடைய அன்பு எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லா. நபிமார்களை நேசித்தது போலயா அல்லா. நல்லோர்களை அவுளியாக்களை நேசித்தது போலயா அல்லா. எங்களையும் நீ நேசிப்பாயாகையா அல்லா. உன்னுடைய அன்பு எங்களுக்கும் தந்து விடுவாயாகையா அல்லா. உனக்கு விருப்பமானவர்களாக இந்த மண்ணில் வாழ்வனும் யா அல்லா. உன்னுடைய விருப்பத்தோடு மரணிக்கோனும் யா அல்லா. உன்னுடைய குர்ஆன் அதிகமாக ஓதோனும் யா அல்லா. உன்னை அதிக தஸ்பீஹ் செய்யணும் யா அல்லா. ரப்பே அதே நிலமேல நாங்கள் உலகத்தை விட்டு பிரியோனும் யா அல்லா. எங்களோட மௌத்தனி அழகாக்கி தந்திரியா அல்லா. யா அல்லா எங்களோட மௌத்தனி அழகாக்கி தந்திரியா அல்லா. திடீர் மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. தௌபாவோடு மரணிக்கோணும் யா அல்லா. களிமாவை சொல்லிக்கொண்டு மரணிக்கோணும் யா அல்லா. இந்த பயங்கரமான நோயில் எங்களை வபாத்தாக்கிடாது யா அல்லா. யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா. முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லா. முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லா. முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லா. முழு உலகத்துக்கு மாஃபியத்தை உண்டாக்கிறியா அல்லா. உலகத்துக்கு மாஃபியத்தை உண்டாக்கிறியா அல்லா. ரப்பே ரஹ்மான் எங்கட கடைசி முடிவு அழகாக்கி தந்திரியா அல்லா. யா அல்லா கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களாக மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லா. அருமையான இரக்கமான கண்ணியமான தாய் தகப்பனை பொருந்திக்கோயா அல்லா. நோயாளிகள் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லா. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையை நெடிச்சு வைப்பாயாக. யார் யார் யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவினர்களோ மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்களோ எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிறியா. எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிறியா அல்லா. அபிமார்கள் சோதாக்கள் சாலிகங்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லா. விசேஷமாக அல்லா இந்த கொரோனா வைரஸ்ல மரணித்த எல்லாரையும் நீ மன்னித்துக்கோயா அல்லா. எல்லாரையும் மன்னித்துக்கோ. விசேஷமா எங்கட நாட்டில அல்ல கொரோனாவில் மரணித்து அந்த சகோதரர்கள் அல்லா தீக்கிரையாக்கப்பட்டார்கள் அல்லா எரிக்கப்பட்டார்கள் அல்லா. அவர்களை நீ பொருந்திக்கோயா அல்லா. அவர்களை நீ மன்னித்து போயா அல்லா. அவர்களுடைய ஆகர அவருடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி வைப்பாயாக அல்லா. அவர்கள் உலகத்தில் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து போயா அல்லா. அவர்கள் எரிக்கப்படுவது எங்கள மனதுக்கு கஷ்டமாக இருக்குகிறது அல்லா. அதனாலதான் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் யா அல்லா. உன்னிடத்துல கைகளேந்து கேட்கிறோம் யா அல்லா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எங்களுக்கு எங்களுக்கு இதுக்கு பின்னால தந்துடாது யா அல்லா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இதுக்கு பின்னால எங்களுக்கு ஏற்படுத்திடாது யா அல்லா. நீ எங்களை ரப்பு யா அல்லா என்றாலும் நீ முடிவு செய்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லா. யா அல்லா உன்னுடைய கலாவை பொருந்திக் கொள்கிறோம் யா அல்லா. யா அல்லா என்றாலும் உனக்கிட்ட கைகள் ஏந்தி கேட்கிறோம் யா அல்லா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு முடிவை எங்களோட ஜனாதாக்களுக்கு ஆக்கிடாது யா அல்லா. அப்படியே கயிறு உனக்கிட்ட கேட்கிறோம் யா அல்லா. இந்த நாட்டில் ஒரு சுபீட்சமான நிலைமையை தந்துடு யா அல்லா. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் யா அல்லா ஒரு நிம்மதியான ஒரு கயிறான சந்தோஷமான நிலைமை இந்த நாட்டில் எங்களுக்கு ஏற்படுத்தும் வாயாக யா அல்லா. இவ்வளவு நாளாக கண்ணியமாக சிறப்பாக உயர்வாக நீங்களை வாழ வைத்த ரப்பு யா அல்லா. இதுக்கு பின்னாலேயும் எங்களை கண்ணியமாக சிறப்பாக உயர்வாக கலந்திருந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடு யா அல்லா. எங்களை ஏற்றுக்கோயா அல்லா. எங்களை கபூல் செய்து கொள்வாயாக அல்லா. அப்படி எங்கட மதரசாக்களை பொருந்திக்கோயா அல்லா. எங்கட மஸ்ஜிதுகளை பொருந்திக்கோயா அல்லா. எங்கட மக்தபுகளை பொருந்திக்கோயா அல்லா. யா அல்லா இவைகள் எல்லாம் கியாம நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறணும் யா அல்லா. யா அல்லா சிறப்பாக நடைபெறணும் யா அல்லா. மதரசாக்களுடைய ஹக்கீக்கத்தான நிலைமைகளை அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக அல்லா. மதரசாக்கள் இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்யலையா அல்லா. மதரசாக்கள் தீவிரவாதத்தை உருவாக்கலையா அல்லா. மதரசாக்கள் பயங்கரவாதத்தின் உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க நல்ல பிரஜைகள் உருவாகணும்ங்கிறதுக்காக மதரசாக்கள் பாடுபடுகிறது யா அல்லா. ரப்பே உனக்கு விருப்பமான நல்லடியார்கள் உருவாகணும் என்றுதான் மதரசாக்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது யா அல்லா. இந்த ஹக்கீகத்தை மதரசாக்களை பற்றிய நல்லெண்ணங்களை அந்த மக்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துவாயாக யா அல்லா. யாரோ எவரோ மதரசாக்களை பற்றிய தப்பான எண்ணங்களை அந்த உள்ளங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லா. ரப்பே நீ போதுமானவன் யா அல்லா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். யா அல்லா எங்கள் எல்லா நிலைமைகளையும்
நிலைமைகளையும் ஹைராக்கி தந்திரியா அல்லா, எல்லா நிலைமைகளையும் ஹைராக்கி தந்திரியா அல்லா. முழு உலகத்திலேயும் இந்த கொரோனா நோயை விட்டும் அல்லா ஒரு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக அல்லா. விசேஷமாக இந்த நாட்டை பாதுகாத்திரியா அல்லா, இந்த நாட்டை பாதுகாத்திரியா அல்லா, முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லா. இந்த துவாவை உனக்கு அனுப்பிரு கிருப்பியை கொண்டு ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அல்லா. மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா ஹைர்களையும் உனக்கிட்ட கேட்கிறோம் யா அல்லா. அவர்கள் பாதுகாப்பு தொழின எல்லா ஷர்ர்கள் கிருதிகள் முசீபத்தை விட்டு உனக்கிட்ட பாதுகாப்பு தொழுகிறோம் யா அல்லா. ஹைரை முடிவு செய்வாயாக அல்லா. فإنك تقضي فلا يقضى عليك فإنه لا يذل من واليت ولا يعز من عاديت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت تباركت ربنا وتعاليت تباركت ربنا وتعاليت ولك الحمد على ما قضيت ولك الحمد على ما قضيت ولك الحمد على ما قضيت ونستغفرك ونتوب اليك ونستغفرك ونتوب اليك ونستغفرك ونتوب اليك وصلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين.